ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம். ஜிம் முதன்மை நிகழ்வுகள். ஜம்மு காஷ்மீரில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 தீவிரவாதிகள் உயிரிழப்பு, எல்லையில் பதற்றம். பெட்ரோல் விலையை குறைக்காவிட்டால் பதவி விலகுங்கள், பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி அறைகூவல். காவிரியின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சியை தடுத்து நிறுத்துவோம், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான 81 ஏக்கர் நிலங்கள் மீட்பு, தென்காசியில் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 தீவிரவாதிகள் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தின் மீது சமீபத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் அதிரடி தாக்குதலில் இறங்கியுள்ளனர். பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் இஸ்புல் முஜாஹிதீன் கமாண்டர் ஒருவர் கொல்லப்பட்டார். இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய தொடர் தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் 5 தீவிரவாதிகள் உயிரிழந்துள்ளதாக காஷ்மீர் IGP விஜயகுமார் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் திட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, இந்திய ராணுவம், ராஷ்டிரிய ரைபிள்ஸ், CRPF உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது இந்த என்கவுண்டர் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முன்னதாக நேற்று அதிரடி தாக்குதலை தொடங்குவதற்கு முன்னர் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் துணை ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் விலையை குறையுங்கள் அல்லது பதவி விலகுங்கள் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கட்சி அறைகூவல் விடுத்துள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி டெல்லியில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்துவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நரேந்திர மோடி அரசு பொதுமக்களை மிரட்டி வரியை பறிப்பதாக ராகுல் சாடினார். முடிந்தால் பணவீக்கத்தை குறையுங்கள் அல்லது பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என்று பிரதமருக்கு ராகுல் வலியுறுத்தியுள்ளார். உங்கள் கார் பெட்ரோல் அல்லது டீசலில் இயங்கலாம், ஆனால் மோடி அரசு மக்களிடம் வரி வசூலித்துதான் இயங்குகிறது என ராகுல் காந்தி விமர்சித்தார். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு ஜனநாயகத்தின் வரையறையை மாற்றியிருப்பதாக குற்றஞ்சாட்டிய அவர், பணவீக்கம் எனும் தீயில் பொதுமக்களை வீசுவதன் மூலம் மோடி அரசு கடைசி வரிசையில் நிற்கும் நபரின் வருமானத்தை கசக்கி அவர்களின் பணக்கார நண்பர்களை பற்றி மட்டுமே சிந்திப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காவிரியின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சியை தடுத்து நிறுத்துவோம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே புதிய அணை, மேகதாதுவில் புதிய அணை கட்டும் முயற்சி போன்ற கர்நாடகத்தின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை அண்மையில் நேரில் சந்தித்து மனு அளித்தார் அமைச்சர் துரைமுருகன். இந்த சந்திப்புக்கு பிறகும் மேகதாதுவில் அணை கட்டுவதில் உறுதியாக இருப்பதாக கர்நாடக முதல்வர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். அவரது கருத்து தமிழகத்தில் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மேகதாது கட்டணும்னு கர்நாடகம் முயற்சிக்கிறது, அது சட்டத்துக்கு புறம்பானது, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு புறம்பானது, ஓடுகிற நதியெல்லாம் மாநிலத்தில் ஓடுகிற நதி தனக்கே சொந்தம் என்று சொல்லக்கூடாது என்ற விதி இருக்கிறது. எல்லாவற்றையும் மீறி நாங்கள் அணை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களுடைய அணைக்காக ஒரு தீவிர ஒரு விஸ்தாரமான அறிக்கை ஒன்றை தயாரிப்பதற்கு ஒரு அனுமதியை சென்ட்ரல் வாட் கமிஷன், மத்திய நீர்வள குழு அளித்திருக்கிறதே, இது நியாயம்தானா என்று கேட்டேன். அதற்கு அமைச்சர் அவர்கள் இந்த பிராபலங்களை எல்லாம் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். அதில் ஒரு மகிழ்ச்சி. அவர் சொன்னார், DPR அதாவது விஸ்தாரமான அறிக்கையை தயாரிப்பதற்கு
அனுமதி கொடுத்த காரணத்தினாலே அணையை கட்டிவிட முடியாது. அதற்கு பிறகு 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, 1000 அனுமதிகள் தேவைப்படுகிறது. எனவே இந்த ஒரே ஒரு அறிக்கை கொடுத்ததால், அந்த டிபிஆருக்கு பர்மிஷன் கொடுத்ததுனாலேயே அணை கட்டி விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. மத்திய சர்க்கார் அப்படி பார்த்து கொண்டும் இருக்காது என்று தைரியத்தோடு தான் சொன்னார். இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான 81 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டது என தென்காசியில் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தில் அமைச்சர் சேகர் பாபு அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் கோவில்கள் மற்றும் கல்லூரிகள் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டார். குற்றாலம் பராசக்தி கல்லூரியுடன் இணைந்த பள்ளி தனியார் கட்டடத்தில் இயங்கி வருவதை தவிர்த்து கல்லூரி வளாகத்திலேயே புதிய கட்டிடம் கட்டுவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடத்தப்படாத கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்றும் அதற்காக போதிய அளவு நிதி ஒதுக்கப்படும் என்றும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பல்வேறு மாவட்டங்களில் 12 ஆண்டுகளை கடந்தும் கும்பாபிஷேகம் நடத்தப்படாத கோயில்கள் குறித்து மாவட்ட வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான 81 ஏக்கர் நிலங்கள் மீட்பு என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் உடனடியாக 12 ஆண்டுகள் கழிந்து குடமுழுக்கு நடைபெறாமல் இருக்கின்றதோ அந்த திருக்கோயில் எல்லாம் இந்த குடமுழுக்கு செய்கின்ற பட்டியலை இணைப்பதற்காக ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றோம். அதற்குண்டான திட்ட மதிப்பீடுகளை அந்தந்த மண்டலத்துடைய இந்து சமயத்துடைய இணை ஆணையாளர்களை மதிப்பீடு தயார் செய்ய சொல்லி இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆணையாளர் அவர்களும் செயலாளர் அவர்களும் மண்டல இணை ஆணையாளருக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே 100 கோடி ரூபாய் அளவு அரசு ஒதுக்கின்ற துறை, அதே நேரத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலும் பல்வேறு பங்களிப்புகளுடன் பலரும் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணிகளுக்கு அரசு காட்டுகின்ற விரைவான நடவடிக்கையால் பல தாமாக முன்வந்து இந்த குடமுழுக்கிலே தங்களுடைய பங்களிப்பையும் செலுத்துவதாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மாத இறுதியில் எத்தனை திருக்கோயில்கள் குடமுழுக்குக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற விவரத்தினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் விரைவிலே கூட இருக்கின்ற தமிழக பட்ஜெட் உரையிலே அதன் முழு விவரத்தை தெரிவிப்பார். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கடந்த மாதம் தொடங்கியதில் இருந்து தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த வாரத்தில் சில இடங்களில் கனமழையும் பெய்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று வரை தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குமரி கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. நெல்லை மாநகர பகுதியில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாநகர பகுதிகளான நெல்லை சந்திப்பு, டவுன், பேட்டை, பழையபேட்டை, தச்சநல்லூர், பாளையங்கோட்டை பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நெல்லை சந்திப்பில் சுமார் 30 நிமிடம் மழை பெய்தது. இதேபோல் பாளையங்கோட்டை, டவுன், பேட்டை, பழையபேட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம், சமாதானபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து போடியது. மேலப்பாளையம் பகுதியில் மழை பெய்த போது பலத்த காற்றும் வீசியது.
இதேபோல் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் குளிர்ந்த காலநிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரியலூர் அருகே 4000 லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் குணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவர் கடம்பூர் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த வேம்பு மகன் வசந்த் என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் இறந்துவிட்டார். இதனையடுத்து உழவர் பாதுகாப்பு அட்டையில் குடும்ப தலைவராக வசந்த் பெயர் உள்ளதால் ஈமச்சடங்கிற்கு அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகை பெறுவதற்காக வசந்தின் அம்மா வேம்பு கிராம நிர்வாக அலுவலர் மாரிமுத்துவை அணுகியுள்ளார். அப்போது 4000 பணத்துடன் இறந்ததற்கான சான்றிதழை எடுத்துக்கொண்டு வருமாறு தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வேம்பு தனது மருமகன் அருள் ஜோதியிடம் பணம் மற்றும் சான்றிதழ்களை கொடுத்து அனுப்பியுள்ளார். இந்நிலையில் லஞ்சம் கொடுக்க விரும்பாத அருள் ஜோதி அரியலூர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் சந்திரசேகர் அறிவுறுத்தலின் பேரில் அருள் ஜோதி கிராம நிர்வாக அலுவலர் மாரிமுத்துவிடம் லஞ்ச பணம் 4000 கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கையும் களவுமாக மாரிமுத்துவை கைது செய்தனர். பின்னர் மாரிமுத்துவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் கொரோனா வார்டு அருகே தீ விபத்து ஏற்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் வளாகத்தில் கொரோனா வார்டு அமைக்கப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொரோனா வார்டின் பின்பகுதியில் இருந்து புகை கிளம்பியது. இதை பார்த்த நோயாளிகள் மருத்துவமனை ஊழியர்களிடம் தகவல் தெரிவித்தனர். அதற்குள் புகை அருகே இருந்த கொரோனா தொற்று வார்டில் பரவியதால் சிகிச்சையில் இருந்த கொரோனா நோயாளிகள் திகைத்தனர். புகை மண்டலம் சூழ்ந்ததை அடுத்து உயிரை காப்பாற்ற அங்கும் இங்குமாக தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினர். ஒரே நேரத்தில் ஏராளமான நோயாளிகள் வெளியேற்றப்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதற்கிடையே தீயணைப்பு வீரர்கள் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றதை மயிலாடுதுறையில் பாஜக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மத்தியில் ஆட்சியை அமைத்தது. ஆட்சி அமைத்து 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் மத்திய அமைச்சரவை மாற்றப்பட்டது. இதில் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் உட்பட 43 பேர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து மயிலாடுதுறை பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மயிலாடுதுறை நகர பாஜக அலுவலகத்தில் பாஜக நகர தலைவர் மோடி கண்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன், பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சேதுராமன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். கோவையில் சுகுணாபுரம் பகுதி திமுக கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக அரிசி மற்றும் முட்டைகள் வழங்கப்பட்டது. கொரோனா கால ஊரடங்கால் போதிய வருமானம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு ஒன்றிணைவோம் வா திட்டத்தில் திமுகவினர் உதவி செய்ய வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் பொதுமக்களுக்கு இலவச அரிசி மற்றும் முட்டைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பகுதி பொறுப்பாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். அவரது ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம், கோவை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் முட்டைகளை வழங்கினர். முன்னதாக பொதுமக்கள் அனைவருக்கும் முகக்கவசங்கள் வழங்கி அனைவரும் இருக்கையில் அமர வைத்து சமூக இடைவெளியுடன் நிகழ்ச்சி நடைபெற்றது. மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். ஜம்மு காஷ்மீரில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 தீவிரவாதிகள் உயிரிழப்பு, எல்லையில் பதற்றம். பெட்ரோல் விலையை குறைக்காவிட்டால் பதவி விலகுங்கள், பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி அறைகூவல். காவிரியின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சியை தடுத்து நிறுத்துவோம், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான 81 ஏக்கர் நிலங்கள் மீட்பு,
தென்காசியில் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.